வாங்க நாம இன்னைக்கு தமிழக அரசின் கீழ் செயல்படும் வருவாய் துறையினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தினுடைய உங்கள் மனையினுடைய அருகாமையில் உள்ள மனையினுடைய நீள அகலம் வடக்கு பார்த்து எவ்வளோ தெற்கு பார்த்து எவ்வளோ அளவுகளில் இருக்குது, அதில் உங்கள் மனை எந்த இடத்துல இருக்குங்கிறத அந்த வரைபடத்தில் பார்ப்போம். அதாவது கூட்டு வரைபடமாக பார்ப்போம். அதிலிருந்து உங்களுடைய வரைபடத்தை தனியாக எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு பட்டா ஆன்லைன் தமிழ் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட்டு உள்ள நில உரிமை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் இப்போ தஞ்சாவூர்னு என்னோடய மாவட்டத்தை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கிராமப்புறமா நகரப்புறமானு செலக்ட் பண்ணுவோம். அதாவது அர்பனா ரூரலான்னு செலக்ட் பண்ணுங்கள். நான் கிராமப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வட்டம் கிராமம் கொடுக்கணும். ஸோ ஒரு வட்டம் நான் கொடுக்குறேன், பட்டுக்கோட்டை. சரி, கிராமத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து புலையன்ங்கிறதுல போங்க. ஸோ புலையன் வந்து 54 கொடுத்தோம்னா கீழே பாருங்கள் சப்டிவிஷன் நம்பர். இந்த சர்வே நம்பர் கீழே சப்டிவிஷன் நம்பர் நிறையா இருக்குது. அதாவது இந்த புலையனுக்கு கீழே நிறைய உட்பிரிவு எண் இருக்குது. ஸோ மொத்தமாக நீங்கள் 54 கொடுக்கும்போது புலப்படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது 54 கீழே உள்ள எல்லா சப்டிவிஷன் நம்பர் அதாவது உட்பிரிவு எண்ணோட வரைபடம் வரும். அதை பார்த்துட்டு அதுலேருந்து உங்கள் நம்பருக்கு உள்ள சப்டிவிஷனை பிரித்து ரெண்டையும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய மனைகளோட விவரங்கள் தெரியும். ஸோ நீங்கள் உட்பிரிவு வேணால் செலக்ட் பண்ண வேண்டாம். இப்போ அந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க எஃப்எம்பி டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நான் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் இருக்குல்ல இதை கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும், டவுன்லோடும் கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சி. நான் கொடுத்த நம்பருக்கு கீழே பாருங்கள் 1A1ங்கிறது ஒரு சப்டிவிஷன் நம்பர், 1A2 3B 4C 5A. இதில் என்னோடய நிலம் வந்து இந்த 3B இருக்குது பார்த்தீங்களா, இது தான் இந்த நிலம்தான். ஸோ இந்த நிலத்தை சுற்றி என்னென்ன இருக்குது அதோடய நீளம் என்ன அகலம் என்ன எல்லாமே மீட்டரில் இருக்கும். இந்த எஃப்எம்பியில் உள்ள வேல்யூ எல்லாமே மீட்டரில் இருக்கும். இதை நீங்கள் உங்கள் மனைக்கு சதர அடியாக மாற்றணுன்னா அதுக்கு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3B-யோட தனியான எஃப்எம்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக் வாங்க. சேம் அதே மாதிரி பட்டா ஆன்லைன் தமிழ் நடிங்க, நில உரிமை செலக்ட் பண்ணுங்கள், மாவட்டம் தஞ்சாவூர் கிராமப்புறம். ஸோ இதில் நீங்கள் சேம் சொன்ன மாதிரியே பண்ணிக்கோங்க. புலையன் முதல்ல உட்பிரிவு எண் கொடுக்கல, இல்லை இப்போ எது உங்களுக்கு ஃப்ளாட்டுக்கு தேவையோ அந்த உட்பிரிவு எண்ணை கொடுங்க. நான் 3B கொடுக்குறேன். புலப்படம் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பாருங்கள் இப்போ நம்ம உட்பிரிவு எண் கொடுத்து புலப்படம் கொடுக்குறோம். முதல்ல உட்பிரிவு எண் கொடுக்காமல் சர்வே நம்பரை வச்சு புலப்படம் கொடுத்தோம். ஸோ மொத்த படங்கள் காமிச்சிச்சு. அதுலேருந்து உங்கள் பக்கத்தில் உள்ள அருகாமையினோட அளவுகளை பார்த்தீங்க. இப்போ உங்களோட அளவுகளை நீங்கள் பார்க்கணும். நான் சமர்ப்பி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தது ஓப்பன் டபுள்களுக்கோ ட்ரிபிள்களுக்கோ பண்ணுங்கள். ஸோ இதை பாருங்கள் இந்த 3B-யோட. ஸோ இது 3B-யோட அளவு. ஸோ 3B-யோட அளவுகள் இதில் தனியாக வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் செப்பரேட் எஃப்எம்பி ரைட் சைடில் இருக்குது, மொத்த எஃப்எம்பி லெஃப்ட் சைடில் இருக்குது. அதாவது உங்கள் மனையை சுற்றி உள்ள மனைகளுடைய அளவுகள் லெஃப்ட் சைடில் இருக்குது, செப்பரேட் மனை உங்கள் மனையினோட அளவுகள் ரைட்டில் இருக்குது. உங்களுக்கும் பக்கத்து கொள்ளக்காரருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் உங்கள் நிலத்தினுடைய அளவுகளை செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மொத்த வரைபடம் பார்க்குறது எப்படி, தனி வரைபடம் பார்க்குறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுக்கு குவஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறந்துடாமல் நம்ம பாட்டி வில்லேஜ் டிப்ஸ் டீமுக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி விடுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நன்றி.